வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு. என்ன ஒப்புதல்? ஆல்ரெடியே பாஜக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சீனியர் சிட்டிசன் இருக்காங்களே, 70 வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்த்து கவரேஜுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆல்ரெடியே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே ஏகப்பட்ட பயனாளிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 55 கோடி பயனாளிகள் இருக்காங்க. 12.3 கோடி குடும்பங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து இருக்காங்க. ஓகே, ஆல்ரெடியே இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபா ஹெல்த்து கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே ஒரு சிஸ்டம் இருக்குது. பாஜக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சரி இது இருக்கட்டும், இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமகன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹெல்த்து கவரேஜுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு பயன்னா, 4.5 கோடி ஃபேமிலிக்கு வந்து பயன், 6 கோடி சீனியர் சிட்டிசன்ஸு இதனால் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தி கிடச்சிருக்கு. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது டாப்பிக்கு, இத்தாலியுடைய ஹெட்டு ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா இடையேயான அந்த வார் இருக்குல்ல போர், இதை முடிவுக்கு கொண்டு வர இந்தியானால தான் முடியும், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால தான் உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே உக்ரைன் ரஷ்யா இடையேயான இந்த வார் இருக்குல்ல, இதனுடைய முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையை இந்தியாவில் வந்து நடத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, இந்தியா இந்த விவகாரத்தில் தலையிடலாம் அப்படின்னு ஆல்ரெடியே புத்தின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து ஜார்ஜியா மெலோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியானால தாங்க முடியும், இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர் இந்தியா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது டாபிக் 2. ஒரு பக்கம் இந்தியாவை நினச்சி பாருங்களேன், ரஷ்யா கிட்ட மிகவும் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கிக்கிருக்காங்க. அமெரிக்கா ஏ எப்படி வாங்கலாம், அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன தான் கத்துனாலும் எங்களுக்கு தேவை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட, அமெரிக்காவுக்கு நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்கோம், இது இந்த பக்கம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட குவாட் மீட்டிங்கில் வந்து நம்ம இந்தியா வந்து கலந்துக்குது, இது அமெரிக்காவோட. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ரேல் இந்தியா எவ்வளவு சிறந்த நட்பு நாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, முந்தா நேரத்து கூட இஸ்ரேல் வந்து 15,000 இந்தியர்கள் வந்து எங்களுக்கு தேவை, இந்தியன்ஸ் 15,000 இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு கொடுக்குறதுக்கு இந்தியர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியா இஸ்ரேல் மிகவும் சிறந்த நட்பு நாடுகளாக இருக்குது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் இருக்குது பார்த்தீங்களா, ஈரானோடையும் நம்ம இந்தியா வந்து சிறந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ வந்து சமீபத்தில் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் கொண்ட ஒரு போர்ட் டீலை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம், சமீபத்தில் வந்து நடந்திருக்கு. இது மாதிரி உலகத்தில் யாருனாலையும் முடியாது, இந்தியானால தான் ரஷ்யாக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு, அமெரிக்காக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு, ஈரான்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு, இஸ்ரேலுக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இந்தியாவுக்கு வருதோ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறது. இது உலகத்தில் இந்தியானால தான் இப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும், பிரைம் மினிஸ்டருக்கு பாராட்டுக்கள். இது டாபிக் 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ ஜிஎஸ்டி தொடர்பாக சில டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் என்ன, அன்னபூர்ணா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். அந்த ஹோட்டலுடைய ஹெட்டு வந்து சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கோரிக்கைகளை முன் வச்சுருக்காரு. அந்த வீடியோவை இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே ஷேர் பண்ணி நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிரவிட்ட அன்னபூர்ணாவுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. அப்படி அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சில கோரிக்கைகளை முன் வச்சுருக்காரு. இது மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி ஸ்லாப்னால நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து பன்னு பிரெட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி இல்லை. இதுவே அந்த பன்னு பிரெட்டில் ஜாமை வந்து தடவுனா அதுக்கு 18% ஜிஎஸ்டி, இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி. இது மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட வராங்கன்னா, இனிப்பு சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு வகையான ஜிஎஸ்டி, காரம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு வகையான ஜிஎஸ்டி. இப்படி இருக்கிறதுனால சண்டைக்கு வராங்க, என்னங்க வேறு மாதிரி ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அதனால் நீங்கள் கூட்டினாலும் பரவாயில்ல, ஜிஎஸ்டியை இல்லை குறைச்சாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்,
எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணாவுடைய ஓனர் கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோங்க. இப்போ இதை தான் ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து திட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக, காங்கிரஸ், அதிமுக இவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டியை பற்றி பல வாட்டி பேசிட்டோம். ஜிஎஸ்டி வரதுக்கு முன்பாக டாக்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னா இதை விட அதிகமாக டாக்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சிஸ்டமுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாப் அடிப்படையில் முக்கியமான பொருள்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி வரி விகிதம் வந்து இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்பாக இதை விட அதிகமாக டாக்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நிறையா வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இவருடைய கோரிக்கை நியாயமானது தான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்லாபாக இருக்கிறதுனால மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சில பேருக்கு புரியலை அப்படின்னா சில பேர் சண்டைக்கு வராங்க. அதனால் நீங்கள் அந்த ஸ்லாபை வந்து கூட்டினாலும் பரவாயில்ல, குறைச்சாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாபை வந்து போடுங்க. பேக்கரினா பேக்கரியில் இருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு ஒரே மாதிரியான ஸ்லாபு டேக்ஸு. இது மாதிரி ஹோட்டல்னால் ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடுக்கு ஒரே விதமான டேக்ஸு. இது மாதிரி போட்டால் வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதிவுகள் போடுறாங்க. நம்மளே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 18% டேக்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டி வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 18% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய வீடியோக்களில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா டோட்டலாக நிதியமைச்சரை வந்து திட்டி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அப்படி கிடையாது, அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிதியமைச்சரை வெகுவாக பாராட்டியிருக்காரு. அதை வந்து யாருமே வந்து ஷேர் பண்ணலை, அதை வந்து கட் பண்ணிவிட்டு மீதி அவர் பேசின அந்த கோரிக்கையை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பாராட்டியிருக்காரு அப்படின்னா கோவிட் வந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை காரணமாக தான் டூரிசம்லேருந்து உணவகம் ஹோட்டல்லேருந்து எல்லாம் தப்பிச்சிச்சு. நீங்கள் சில போல்டான டிசிஷன் வந்து எடுக்கலை அப்படின்னா இந்நேரம் டூரிசமும் படுத்திருக்கோம், ஹோட்டல்ஸும் இழுத்து மூட வேண்டிய சூழல் வந்து உருவாயிருக்கும். அதனால் கொரோனா காலகட்டத்தில் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிங்க, அதுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு அதே அன்னபூரணாவுடைய ஓனர் வந்து பாராட்டியிருக்காரு. ரெண்டாவது என்ன பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா பேங்கிங் செக்டர் இருக்குது பார்த்திங்களா, 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு லோன் கேட்டு யாராவது போகிறாங்க அப்படின்னா அலையோ அலையோன்னு லோனுக்கு வந்து அலையணும், ஏகப்பட்ட அலை வந்து அலையணும். அப்படி அலைஞ்சு திரிஞ்சு லோன் வாங்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்தே ஃபோன் பண்ணுறாங்க லோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பேங்கிங் செக்டரை இந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. இந்த பாராட்டினதை யாரும் வந்து ஷேர் பண்ணலை, தமிழக மீடியாக்களும் ஷேர் பண்ணலை, அதை கட் பண்ணிட்டாங்க. அன்னபூரணாவுடைய ஓனர் இந்த ஜிஎஸ்டி குறித்து கோரிக்கையை முன் வச்சார் பார்த்தீங்களா, அதை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே தவிர அது பேசுறதுக்கு முன்பாக இதை பாராட்டினார்ல, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்ல, இதை யாருமே வந்து ஒளிபரப்பு செய்யவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழக மீடியாக்களை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.